புரட்டாசி மாதம் பிறந்துருச்சுன்னா அப்படின்னாலே ரொம்ப விசேஷமான நாளாக தான் இருக்கும். முதல் சனிக்கிழமை பதிவை நம்ம ஏற்கனவே என்னோட பக்கத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வருடம் நாலு சனிக்கிழமை வருது. அபிவிசேஷமான இந்த சனிக்கிழமை சொல்லப்படுது. காரணம், சனி பகவானின் தொல்லையிலிருந்து விடுபடணும் என்பதற்காகவும் நாராயணருக்கு ரொம்ப உகந்த நாளாகவும் சனிக்கிழமை நாம் அன்னைக்கு செய்யக்கூடிய வழிபாடுகளும் வழிபாட்டினால நீங்கக்கூடிய தோஷங்களும் என்ன இல்லைங்கிறத அதில் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நம்மளை காப்பாற்றுறது நாராயணன் தான் அப்படின்னு நினச்சாலும் புரட்டாசி மாத சனிக்கிழமையில ரொம்ப சக்தி வாய்ந்த சனிக்கிழமைன்னு சொல்லப்படுது. இந்த ஆண்டு நான்கு சனிக்கிழமையும் நான்கு விதமான பூஜையும் செய்யலாம் என்பது தான் இந்த பதிவில் நான் சொல்கிறேன். புரட்டாசி மாதம் வந்தாலே தலிகை போடுவது என்பது சக்தி வாய்ந்த விரத வழிபாடு. பலரும் மதபடி கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தோட திருவா சுற்றி கொண்டு வந்து அரிசி வெள்ளம் கொண்டு வந்து இறைவனுக்கு படையல் போட்டு செய்யக்கூடிய அன்னதானம் செஞ்சு அவங்க ஒரு சந்தி இருந்து விரதம் இருப்பாங்க. ஒரு சிலர் தங்களே செலவு செஞ்சு அன்னதானம் கொடுத்து சனி எந்த விதமான வழக்கமாக இருந்தாலும் சனிக்கிழமையில் ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் தலிகையிட்டு வழிபாடு நடத்தினா பலவிதமான நன்மைகளும் நலன்களும் பெற்றுத்தருங்கிறது வழக்கம். தலிகையிடுவது அப்படின்னா என்ன அப்படின்னா நாம் என்ன செய்யணும்னு சொல்கிறோம் பாருங்க. ஒரு அஞ்சு விதமான கலவை சாப்பாடு செஞ்சு வழக்கமான சக்கரை பொங்கல், புளி சாதம், எலுமிச்சி சாதம், பெருநெல்லி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், இந்த ஐந்து வகையான சாதங்களும் மிளகும் ஜீரகமும் மட்டும் போட்டு வடை பொதுவாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கருப்போ இல்லை வெள்ளை சுண்டலோ செஞ்சு பெருமாளுக்கு நெய்வேத்தியம் செஞ்சு அதோட பானமாக துளசி பானம் மாவிளக்கு செஞ்சு எப்படி போடணும் தலிகை இடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வழக்கத்திற்கேற்ப செஞ்சுக்கோங்க. அப்படியே இந்த அஞ்சு சாதமும் வரிசையாக வச்சு தலிகை இட்டு இல்லைன்னா நாங்கள் பெருமாளுக்கு உருவம் போடுவோம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட இலையில வச்சு உருவம் போட்டு எப்படி வேணாலும் அதை நாம் செய்யலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்மளுக்கு இறைவன் முழுமையாக நம்மளுக்கு அந்த மாதம் ஃபுல்லாக நன்மை அளித்து அது மட்டும் இல்லாமல் வேங்கடரமணன் எந்த மாதிரி படையிலிட்டாலும் அதை ஏற்றுக்குவார். எளிமையும் இல்லை சில பேர் சாதம் வடித்து அந்த மாதிரி தலிகை போடுவோம்னாலும் எப்படி வேணாலும் நம்மளுக்கு இறைவன் எப்படி கொடுத்தாலும் அது ஏற்றுக்குவார். ஒரு சந்தி விரதம் இருந்து அன்னைக்கு இது எல்லாம் லாபகரமாக எடுத்து இந்த ஆண்டு நம்மளுக்கு சிறப்பான நாட்களாக மூணு விசேஷமான வழிபாடுகளை இந்த வருஷம் நடந்திருக்குங்க. என்னென்ன வழிபாடு பார்த்தீங்கன்னா புரட்டாசி 2024 முதல் சனிக்கிழமை தலிகை இல்லைன்னா மாவிளக்கு அப்புறம் அந்த மாதிரி இட்டு நம்ம சாமியை வழிபாடு பண்ணலாம். அப்புறம் புரட்டாசி 2/28/2024 சனிக்கிழமை பூஜை அன்னைக்கு ஏகாதேசி இருக்கிற காரணத்தால் தலிகையிட முடியாது. அதனால் நம்ம துளசி தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டு அன்னைக்கு முழுவதுமே விரதம் இருந்து அடுத்த நாள் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு புரட்டாசி 3வது வாரம் சனிக்கிழமை அது 5/10/2024 மூணாம் சனிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு நவராத்திரி துவக்கம் கிருத்திக திதி வேற தொடங்குதுங்க. இந்த நாளில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அன்னைக்கு நாம் முழுவதுமாக விரதம் இருந்து நம்மளுக்கு என்னென்ன காரியங்கள் நடக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த விரதம் இருந்து கார்த்திகேய விரதமும் அன்னைக்கே இருக்கலாம். அது இல்லாமல் நவராத்திரி தொடக்கம், நவராத்திரி தொடக்கினாலே இரவு நேரத்தில் தான் நம்ம அந்த பூஜை செய்வோம். அது ரொம்ப மகாலட்சுமிக்கு உகந்ததாக இருக்கும். அந்த உகந்த நேரத்தில் நம்ம செய்யும்போது நம்மளுக்கு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த 3வது வாரம் சனிக்கிழமையோட பலன். பொதுவாக புரட்டாசியோட நவராத்திரி அன்னைக்கு தான் வரும். அதனால் இன்னும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி 4வது சனிக்கிழமை வந்து தலிகை இடுவது இல்லைன்னா மாவிளக்கு இல்லைன்னா அன்னைக்கு திருவோண நட்சத்திரமும் நமக்கு அமைஞ்சிருக்கிறதுனால ஒன்றா இருக்கும். 12வது தேதி தலிகையிட்டு மாவிளக்கு வழிபாடு போடுவது என்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்றா இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளில் ரொம்பவும் மகிமை வாய்ந்த சனிக்கிழமைகளாக இருக்கும். நம்மளுக்கு ஏழுமலையானோட அருட்கடாச்சம் ரொம்பவும் கிடைக்கும். அந்த மாதிரி இருந்துட்டு சாயந்தர நேரத்தில் ஒரு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய் நம்ம அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தால் இது நம்மளுக்கு எந்த காரியமாக இருந்தாலும் கைகூடும். இந்த நேரத்துலேயே நம்ம சத்யநாராயண பூஜையும் நம்ம செய்யலாம். புரட்டாசி மாதம் 4 சனிக்கிழமை என்னென்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. அதை முறைப்படி செஞ்சு இந்த நாராயணரோட அருள் கராச்சத்தை பெற்று நம்மளுக்கும் நம்ம பின்னாடி வர சந்ததிகளுக்கும் எந்த ஒரு தோஷம் நீங்களும் இல்லாமல் சல சௌபாக்கியத்தோடு வாழணுன்னு நாராயணன் அருள் பெருகணும்னு என்னோட பதிவில் நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன்.